ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நிஃப்டி பேங்க் நிஃப்டி ரெண்டுத்தோட மூமெண்ட்டும் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 1 வீக்காக வந்து ஓவரிங் ஆகிட்டே தான் இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறது பேங்க் நிஃப்டியோடைய ஸ்பாட் சார்ட்டு, டெய்லி டைம் ஃப்ரேமுங்க. ஸோ இந்த டெய்லி டைம் ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஒரு நோட்டபுள் பாயிண்ட்டு அன்ஃபினிஷ்டு ஆக்ஷன் ஜோன். இந்த அன்ஃபினிஷ்டு ஆக்ஷன் ஜோன் வந்து ரொம்ப க்ரூஷியலாக ப்ளே பண்ணியிருக்கேன்ட்டு நம்ம நிறைய வீடியோவில் பார்த்துட்டோம். இப்போ லாஸ்ட்டாகவும் ப்ரூவ் ஆகிட்டுருக்கு. இப்போ கரண்ட்டு ட்ரெண்டும் வந்து அதையே தான் வந்து மார்க்கெட் வந்து ரெஸ்பெக்ட் பண்ணுது. இந்த அன்ஃபினிஷ்ட் ஆக்ஷன்ஸ் ஓட எதுன்னு பார்த்தீங்கன்னா 47,200லேருந்து 48,000. கரெக்டாக இந்த அன்ஃபினிஷ்ட் ஆக்ஷன்ஸ் ஓனை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதம் வந்து இந்த 21ஆம் தேதியிலேருந்து போட்ட வீடியோலாம் பாருங்கள். ப்ளஸ் நம்மளுடைய தம்ப்னெயிலில் எது எதெல்லாம் வந்து அன்ஃபினிஷ்ட் ஆக்ஷன்ஸ் ஓன் போட்டிருப்பனோ அது எல்லாத்தையுமே பாருங்கள். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லு. அப்போ தான் இந்த சப்ஜெக்ட் வந்து இன்னும் நல்லா புரியுங்க. ஓகே, இப்போது இன்னையோடைய பேங்க் நிஃப்டியோடைய ஆக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஆக்ஷன் வந்து நடந்திருக்கு. அதாவது ரெஃபரன்ஸ் ஜோன் வந்து டச் ஆகிருக்கு, ப்ளஸ் வந்து ஒரு கேப் ஜோனும் வந்து அரெஸ்ட் ஆகிருக்கு. ஸோ டெக்னிக்கலாக பார்த்தீங்கன்னா இன்னையுடைய லோ தான் வந்து இந்த மாதத்துடைய லோவாக இருக்கணும். ஸோ இதுக்கு மேலே வந்து இது அப்பாகிறது தான் வாய்ப்பு அதிகம். பட் ஆனால் அது எந்த அளவுக்கு அப்பாகுன்றது வால்யூம் வந்தால் தான் தெரியும். வால்யூம் வராமல் நம்மளால் எதுவும் சொல்ல முடியாது. ஸோ இப்போ வந்து ஃப்யூச்சர் சார்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த ஃப்யூச்சர் சார்ட்டில் இந்த ஒரு ஜோன் இருக்குல்ல, அதாவது 47,158லேருந்து 47,466, இந்த ஜோன் வந்து ரொம்ப ரொம்ப க்ரூஷியலான ஒரு ஜோன். இந்த ஜோனுக்குள்ளே மார்க்கெட் எப்போ வந்து வால்யூமோடு என்ட்ராகுதோ இல்லை ஃபாலோ த்ரூ கிடச்சி என்ட்ராகுதோ இதுலேருந்து ஒரு ஃப்ரெஷ் அப் மூவ் கிடைக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப வாய்ப்பு நிறைய அதிகம். ஸோ நோட் பண்ணிக்கோங்க. ஸோ நிஃப்டி வந்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நிஃப்டியும் பாருங்கள், கடந்த ஒரு 5 நாளாக வந்து அதே ஜோனில் தான் இருக்குது. நியூ லோ வந்து எதுவும் க்ரியேட் ஆகலை. ஸோ நிஃப்டி பேங்க் நிஃப்டி வந்து பாட்டம் அவுட் ஆகிற மாதிரி ஒரு கண்டிஷனில் இருக்குது. பட் ஆனால் மார்க்கெட் வந்து ப்ரூவ் பண்ணணும். ஸோ லெட் த மார்க்கெட் அலோவ் டு ப்ரூவ் மார்க்கெட் இட் செல்ஃப். ஸோ ரொம்ப அவசரப்பட வேணாம். யாராவது பொசிஷன் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா ஆப்ஷன் செல்லிங் வந்து பெட்டரு. ஸோ ஆப்ஷன் செல்லிங்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த ஜோனை வந்து பிரேக் ஈவனாக வச்சுட்டு நீங்கள் வந்து ஆப்ஷனை வந்து செல் பண்ணுறது வந்து மோஸ்ட் ப்ராபப்ளி ஒரு நல்ல ஐடியாவாக இருக்கும். இன்னொன்று வந்து ஃபார் ப்ரீமியமில் போயிடுங்க, அதாவது ஃபார் அவே கான்ட்ராக்டில் போயிடுங்க. அதாவது ஒரு 2 மந்த்து 3 மந்த்து 6 மந்த்து அது தள்ளி இருக்கிற ஆப்ஷன் வந்து செல் பண்ணிங்கன்னா ப்ரீமியம் டிகே வந்து நிறைய கிடைக்கும். ப்ளஸ் இன்னொன்று வந்து எதனா ரேப்பிட் மூவ் வந்தாலும் வந்து ரொம்ப சீக்கிரமாக வந்து நம்ம வந்து அஃபெக்ட் ஆக மாட்டோம். ஸோ அதனால தான் வந்து ஃபார் ஓடிஎம் வந்து செல் பண்ணுறது ரொம்ப ரொம்ப பெட்டரு. இப்போ மார்க்கெட் வந்து ரொம்ப ரொம்ப வாலட்டிலிட்டி வந்து எதனால் ஆகுதுன்னா இந்த அன்ஃபினிஷ்டு ஆக்ஷன் ஜோனு இதை க்ராஸ் பண்ணுறதுக்கு இன்னும் லிக்விடிட்டி வரலை. ஸோ இதுதான் நம்மளுடைய நேற்று லைவ் சப்ஜெக்ட்லேயும் நேற்று இந்த சப்ஜெக்டை பற்றி தான் பேசணும். எப்போ லைவ் எப்போ வந்து மார்க்கெட் வந்து மேலே க்ளோஸ் ஆகுன்ட்டு நம்மளுடைய மெம்பர் ஒருத்தர் கேட்டார், விவன் கார்த்திகேயன். அதற்கு பதிலும் வந்து நேற்று லைவில் வந்து சொல்லியிருக்கு. ஸோ நீங்கள் அதையும் போய் பாருங்கள், உங்களுக்கு பெட்டர் ஒரு ஐடியா கிடைக்கும். இந்த வீடியோலையும் நான் வந்து ஒரு நல்ல வேல்யூவை க்ரியேட் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். நீங்கள் எல்லோரும் லைக் பண்ணிகிட்ருக்கீங்க, ஷேர் பண்ணிகிட்ருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிகிட்ருக்கீங்க, ரொம்ப தேங்க்யூ. புதுசாக வர நண்பர்கள், இந்த நம்மளுடைய சேனலில் ஒரு 300க்கும் அதிகமான விவேப் சம்மந்தமான வீடியோக்கள் இருக்குது. நீங்கள் அதெல்லாம் பிடிச்சிருந்தால் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பை ஃப்ரெண்ட். இன்னொரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம்.